வணக்கம் பாரூஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது செகப்பா உள்ள உப்மா. செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 1 சின்ன துண்டை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 2 வந்து நீல வட்டில் நறுக்கி வச்சுருக்கேன், வரமிளகாய் 2, கொஞ்சம் முந்திரி பருப்பு 1 10 முந்திரி பருப்பு, இஞ்சி 1 சின்ன துண்டு, கருவேப்பிலை 1 கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. செகப்பு அவுள் 3 கப்பு. இந்த அவுள் நல்ல கெட்டியாக இருக்கிற அவுளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். லேசானது உங்களுக்கு குழஞ்சி போயிடும். எலுமிச்சை மிளகாய் இது பெரிய எலுமிச்சை மிளகாய் இருக்கிறதுனால 1 எலுமிச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன எலுமிச்சை மிளகாய் இருந்தால் 2 வச்சுருக்குங்க. நான் சொன்ன பொருள் எல்லாம் 3 கப்பு அவளுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை குறைச்சிக்குங்க. அவளை நீங்கள் நல்லா கழுவிட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. கழுவுனோடனே அந்த அவளை எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அது மேலே சூடான நல்லா கொதிக்கிற வெந்நீர் 1 1/4 கப்பு வெந்நீர் அது மேலே இப்படி ஊற்றி வச்சுருங்க. அப்படி ஊற்றி வச்சிங்கன்னா அவள் ஊறிடும். முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கெட்டியான அவளாக இருக்கணும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போட்டுடலாம். இது உளுத்தம் பருப்பு போட்டுருங்க, கடலைப்பருப்பு, மிளகாய், வரமிளகாய் 2 போட்டுடலாம். உடச்சி வச்சுருக்க முந்திரி போட்டுருங்க. இஞ்சியும் கருவேப்பில இது லேசான கோல்டன் கலர் வந்த உடனே நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டு நம்ம எலுமிச்சை மிளகாய் ஜூஸ் ஊற்றணும். ஏன்னா சூட்லேயே ஊற்றுனோம்னா ஜூஸ் கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம நினச்சி வச்சுருக்கிற அந்த அவுள் நம்ம தண்ணி ஊற்றி வச்ச பாருங்கள், அதில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தால் நம்ம சாதம் மாதிரி நல்லா மெதுவாக இருக்கும். இந்த டைமில் இந்த எலுமிச்சை மிளகாய் ஜூஸில் நீங்கள் இதை போட்டுடலாம். மேலே இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க.
அவுல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமா வந்து நீங்கள் 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்து சிகப்பரிசியில் செஞ்சுருக்கறனால நம்ம உடம்புக்கு நல்லது. நீங்கள் எந்த அவுளில் வேணாலும் செய்யலாம், சிகப்பரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்புமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.